ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிங்கு. ஸோ ஒரு மோதிரத்தை பத்தி தான் நம்ம பேசிக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த ரிங்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கிலீஸ் ரிங், AEKLYE, அக்கிலீஸ் ரிங். ஸோ இந்த ரிங் வந்து என்னடா பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிங்ல மூலமா நீங்க வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷன், அதாவது ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எது இருந்தாலும் பியூரா வந்து கான்டாக்ட்லெஸ்ஸா வந்து நீங்க பண்ணலாம். ஸோ இதான் வந்து பேசிக்கலா இந்த ரிங் வந்து பண்ண போகுது. ஸோ இதை பத்தி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா கிளியரா வந்து இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பேசிக்கலா பார்க்க போறோம். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். ஸோ இது வந்து ஏன்டா அப்படின்ட்டு ஏன் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொரோனா வைரஸ் நிறைய பேர் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கான்டாக்ட்லெஸ்ஸா மாத்திட்டு இருக்காங்க. லைக் நிறைய பேர் காசு எல்லாம் வந்து கையில குடுப்பெல்லாம் வச்சுக்கிறதுல, லைக் இப்பயே நிறைய பேர் கார்ட்ஸ், யூபிஐ டிரான்ஸ்பர்ஸ், நெட் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் இது அதுன்னு நிறைய வந்து ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ இதே ஸ்டைல்ல வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா அடுத்த ஸ்டெப் போறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்டே இல்லாம, அதாவது உங்ககிட்ட உங்க போன் இல்லாம இல்ல இன்டர்நெட் கூட இல்லாம, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எதுவுமே இல்லாம, ஜஸ்ட் ஒரு ரிங்கை மட்டும் வச்சுட்டு நீங்க வந்து இப்ப வந்து பே பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து இந்த ரிங்குள்ள வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஆரிஜின் அதெல்லாம் பார்த்தலாம். ஸோ இந்த ரிங் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ், அதாவது யூரோப் பிரான்ஸ். ஸோ பிரான்ஸ் நாட்டில இருந்தா இந்த ரிங் வந்து பியூரா டிசைன் டெவலப்ட் எல்லாமே. ஸோ டிசைன் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலிப்பி ஸ்டார்க் அப்படின்னு சொல்லப்போற ஒருத்தர், இவர் தான் வந்து பேசிக்கலா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இது வந்து பிரான்ஸ்ல இருக்கிற கார்சிகா அப்படின்னு சொல்ல ஏரியால இருக்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஐகேர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் பேசிக்கலா இந்த அக்கிலீஸ் ரிங் இதை வந்து பியூரா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. டிசைன் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டார்க். ஸோ இதான் வந்து ஆக்சுவலா இந்த ரிங்கோட ஆரிஜின் ஃபர்ஸ்ட். ஸோ இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரிங்கை பத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எதுவுமே நீங்க வந்து ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நார்மலா நீங்க வந்து நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் மிஷின்ஸ்னு வாங்க, என்எஃப்சி மிஷின்ஸ்னு வாங்க. ஸோ அது மட்டும் இருந்துச்சுன்னா அங்க போய் நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ என்எஃப்சி மெஷின்ஸ்னா ஒண்ணுமே இல்ல, நம்ம ஊர்ல வந்து நீங்க பெரிய பெரிய கடைக்கெல்லாம் போறீங்க, லைக் கொஞ்சம் ஷாப்பிங் மால்ஸ் இல்ல நிறைய இப்ப எல்லாம் நிறைய கடைக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா, இந்த கார்டு வந்து ஸ்வைப் பண்றதுக்கு வந்து ஒரு மெஷின் இருக்கும். ஸோ அந்த மெஷின்ல தான் கார்டு ஸ்வைப் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாம் போட்டு பே பண்ணுவீங்க. ஸோ அந்த ஸ்வைப் பண்ற மெஷின் பேர் தான் இந்த என்எஃப்சி, அவ்வளவுதான். ஸோ இந்த என்எஃப்சி அந்த மெஷின்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க வந்து நீங்க டைரக்டா இந்த ரிங்கை வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்னும் அடிஷனலா இந்த கம்பெனி வந்து இன்னும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது என்ன அப்படின்னா, இந்த ரிங் மூலமா உங்க கார் டோரை வந்து நீங்க திறக்க முடியும், கார் அன்லாக் பண்ண முடியும், அதே மாதிரி உங்க வீடை கூட நீங்க வந்து ஓபன் பண்ண முடியும். அதாவது உங்க வீட்டுல வந்து இந்த என்எஃப்சி சிஸ்டம் எனேபிள்டு லாக்கர் இருக்கு அப்படின்னா, உங்க ரிங் மூலமா நீங்க வந்து ஓபன் கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெவலுக்கு இவங்க வந்து இதோட அடுத்த ஸ்டெப்ஸ் சொல்லிட்டு இதை வந்து கொண்டு போயிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ரிங் வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, இதுல வந்து அஞ்சு பேமெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து பேங்க் பேமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்க வந்து ஏதாவது ஷாப்பிங் மால்ஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் அதுல நீங்க வந்து பேமெண்ட்ஸ் பண்றது, பிசினஸ் கார்ட்ஸ் லைக் ஆன்லைன் பிசினஸ் கார்ட்ஸ், கம்ப்யூட்டர் ஐடிஸ், அதே மாதிரி பிரைவேட்ஸா. ஸோ இந்த அஞ்சு பேமெண்ட்ஸ் தான் இப்போதைக்கு இவங்க வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. மற்றது எதுவும் இவங்க வந்து இப்போதைக்கு எனேபிள் பண்ணல. ஆனா ஃபியூச்சர்ல வந்து இவங்க எல்லாம் இதெல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐகேர் கம்பெனி வந்து அபிஷியலா வந்து சொல்லி இருக்காங்க. சோ இப்போ இந்த ரிங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நார்மல் ரிங், இதுல வந்து நிறைய டிசைன்ல வருது, லைக் நிறைய சைசஸ்ல வருது, உங்க கைக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து சைஸ் வாங்கிக்கலாம். இது வந்து மொத்தம் 5 கிராம் தான். அது இல்லாம இது வந்து வாட்டர் ப்ரூஃப், IP57. ஸோ உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. அதே மாதிரி இதுல வந்து நீங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ணணும், வைஃபை கனெக்ட் பண்ணணும், அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. ஸோ பியூரா வந்து நெட்டு கூட இல்லைனாலும் நீங்க வந்து இது மூலமா பே பண்ணிக்கலாம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, இல்ல வந்து பேட்டரி எல்லாம் நீங்க போடணும், சார்ஜ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து இந்த ரிங்ல வந்து நீங்க கொண்டே வரல. ஸோ அப்ப எப்படா இதுல நீங்க வந்து பேமெண்ட் பண்ணுவ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து இந்த ரிங் வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிங் இந்த கம்பெனியோட ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களை வந்து கிரியேட் பண்ண வைப்பாங்க. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு வந்து அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க கொடுத்து நீங்க வந்து பேமெண்ட்ஸ் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, உங்க போன்ல, ஐ மீன் உங்க நார்மல் போன்ஸ், யூபிஎஸ் நீங்க எதுல வேணாலும் என்ன போன் வச்சிருக்கீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட் வந்து நீங்க முதல்ல அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்பர்
டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஸோ டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து பியூரா வந்து இந்த ரிங்கில் வந்து பேமெண்ட்ஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு யூபிஐ ஐடி யூபிஐ நம்பர் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் அந்த ப்ரொசீஜர் எல்லாமே உங்கள் ஃபோனில் ஃபர்ஸ்ட் உங்கள் வேற ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டு நீங்கள் இப்போ வச்சிருக்கிற அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து அந்த ரிங்கோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியே வந்து உங்களுக்கு பியூரா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க எந்த ஒரு சார்ஜும் வந்து வாங்குறது இல்லை. ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து எப்படா நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அந்த கம்பெனி கூட வந்து சாட் பண்ணேன். லைக் அவங்க சாட் சப்போர்ட்ல சாட் பண்ணி அவங்க கொடுத்த டீடைல்ஸ் வச்சுதான் நான் இப்ப சொல்றேன். ஸோ நீங்க வந்து இதை வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்க பியூரா வந்து உங்களுக்கு இந்த எல்லா ப்ரொசீஜர்ஸும் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க பேமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். லிமிட்ஸ் வந்து எதுவுமே இல்லை இப்போதைக்கு. நீங்க அன்லிமிட்டட் டிரான்சாக்சன்ஸ் என்னென்னலாம் வேணுமோ நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பேசிக்கலா இந்த மொத்த ரிங்கை பத்தி இருக்கிற ஃபியூச்சர்ஸ். ஸோ இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் அண்ட் அவைலபிலிட்டி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $200, அதாவது நம்ம இதுல வந்து இந்த ரிங் வந்து 20,000 ரூபா. ஸோ 20,000 அப்படின்னு ரொம்ப அதிகம் தான். ஆனா வந்து 20,000 நீங்க ரிங் மட்டும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸை வந்து ரொம்ப லைக் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாம், ஸோ அதாவது உங்க கைரேகை இதெல்லாம் வச்சு உள்ளங்கையை வச்சு பேமெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ரிசர்ச் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கு இந்த டைட்டன் வாட்ச். ஸோ டைட்டன் வாட்ச் மூலியமா கூட நீங்க வந்து இந்த கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் வந்து நீங்க பண்ணலாம். ஸோ அதுக்காகவும் அவங்க வந்து 4-5 வாட்ச் எல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க போன மாசம். அதை பத்தி வீடியோ கூட பண்ணியிருக்கேன், லிங்க் கூட கொடுக்குறேன் பாருங்க. ஸோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நீங்க எஸ்பிஐ அக்கௌண்ட் மட்டும் நீங்க வச்சிருந்தா போதும். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்தா போதும், யோனோ ஆப் மூலியமா நீங்க வந்து டைட்டன் வாட்ச்ல வந்து நீங்க பேமெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஸ்டெப்பா போறதா இதை வந்து அப்படியே ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வாட்ச் போட மாட்டாங்க, சில பேர் ரிங்ஸ் போடுவாங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நீங்க வந்து போய்க்கலாம். ஸோ இதான் வந்து பேசிக்கலா இந்த மொத்த ப்ராடக்ட் எல்லாமே பத்தி. ஸோ இப்போ ஃபைனலா அவைபிலிட்டி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ரிங் வந்து US, UK அண்ட் யூரோப், ஸோ இந்த மூணு இடத்துல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு ரெசிடென்சிக்கு வந்து நீங்க வந்து ப்ரூஃப் கொடுக்கணும். நம்ம ஊர்ல ஆதார் கார்டு அந்த மாதிரி அவங்களோட ரெசிடென்சி ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க அக்செப்ட் பண்றது வந்து யூரோப் அண்ட் UK ரெசிடென்சிஸ். ஸோ இன்னும் வந்து ஒரு 3-4 months ஆர் மேபி லைக் 6 months நம்ம இந்தியால வந்து இந்த ரிங் வந்து லான்ச் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு யாரையெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கோ நீங்க வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பேஸ்டிங் இந்த மொத்த ப்ராடக்ட்டை பத்தியும். ஸோ இதை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இன்னும் அதிகமா இருக்குன்னா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க அங்க போய் இந்த ரிங்கை பத்தி நீங்க நிறைய வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய லைக் இந்த மொத்த கண்டென்ட்டுக்கும் மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒருவேளை கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் பண்ண ஆரம்பிங்க. இல்ல பண்ணவே இல்லை அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் ஏரியா ஃபீல்டு வந்து நல்லா வந்து க்ரோ ஆகும். ஸோ அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன், பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வேற கண்டென்ட் உங்களை மீட் பண்றேன். ஸோ டில் தென் பீஸ் ஃப்ரம் கே ஸ்கொயர், பை.